என்ன சொன்னக்கு யார் உன்னை துரத்திட்டு வராங்க? ஏன் இப்படி பயந்து ஓடி வர?
ஏட்டி உடம்பில் ரத்தமா இருக்கு. ஓகே ஓகே, நான் எதுவும் கேட்கல. டோன்ட் க்ரை, டோன்ட் க்ரை, அழாத அழாத, ஜஸ்ட் காம் டவுன். வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் கனவு, அந்த கனவெல்லாம் நிஜமாகும் போது சந்தோஷப்படுறோம். ஆனால் அது கெட்ட கனவாக மாறும் போது தான் வாழ்க்கையே ஒரு மாயைன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு முகம் இருக்கோ, அதே மாதிரி தான் மனுஷனாக பொறுக்கிற எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்குது. நம்மளால் ஒரு முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் அந்த இன்னொரு முகம் நல்ல வேளை உன்னோட இன்னொரு முகம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என் தங்கச்சியுடைய லைஃப்? இல்லை சார், இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், நீ ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது தப்பு. இங்கே பாரு, சந்தியா பொசசிவ் மட்டும் கிடையாது, அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவகிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது அவளுடைய கேரக்டர். இதெல்லாத்தையும் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல. ஷீ இஸ் டிஃப்ரெண்ட். அவளுக்கு எது பிடிக்காதோ அதை நீ கரெக்டாக செஞ்சிருக்க. சாரி சார், ஒரே ஒரு தடவை சந்தியா பார்த்து பேசிடுறேன். நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி, இப்படியே போனா அவளை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன் ஏன் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல், அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, படிப்பு இல்லையா, ஏதோவா இத்தனை நாள் அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஒரு வழியா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாலே எல்லாம் கூடி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். என்னென்னமோ கற்பனைகளோட இருந்தேன். ஆனா இந்த பிளாட்டி ராஸ்கல், இல்லை என்னமோ பெரிய யோகிய மாதிரி இப்போ ஃபோன் பண்ணி குழையிறானே, இவன் செஞ்சது சரியா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் உன்ன தான் கேட்குறேன். இப்போ என்ன நடந்துச்சு நீ? You cheat. Will you listen? Bloody ass. Stop it, Sandhya. Fucking liar. என்ன எம்பாரசிங்கா இருக்கா? எனக்கு எப்படி இருந்திருக்கும் கல்யாண பேச்சு என் கூட பார்ட்டி இன்னொருத்தி கூடியா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட குடிப்பியனு கேட்டுப்போ இல்லைன்னு சொன்னேன். ரெண்டு பியருக்கே மட்டையாயிட்ட, அவ்வளோதான் உன் கெப்பாசிட்டியா? உன்னை விட என் கெப்பாசிட்டி பெட்டர். உன்னை நான் குடிப்பியன்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லியிருக்கலாமே. ஐ ஆல்சோ ட்ரிங்க், ஸோ வாட்? அது சரி, அன்னைக்கு பார்ட்டியில் ஒரு கையில் சரக்கு, இன்னொரு கையில் ஒரு குரங்கு இருந்ததே, அது யார்? ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். ஷீ ஹேட் எ ப்ளடி டங் இன் யுவர் ஃபக்கிங் மவுத். நான் உன்னை ஏமாத்துறோன்னு நினைக்கல. அப்புறம் ஏன்டா ஏமாத்தின? உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சா, இல்லை நான் அவ்வளோ போய் படுத்தனா? உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து இது நடந்திருந்ததுன்னா 10th நாளே உனக்கு திவசம் ஆயிருக்கும். உன் ஸ்டூபிடிட்டிய ஜஸ்டிஃபை பண்ண பார்க்காத. யூ காட் ப்ளடி நர்வ்? லுக், எப்படியோ உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நீ பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். என்னோட அண்ணா வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவாக சொல்லலான்னு நினைச்சேன். நாவ் You have made it easy for me. Na kalyana panikita rombli dhan kalyana panikven. O manasula enna di nenachirka vitta pesikite pora ipa kadasi enna dhan solla varan? இதுக்கப்புறம் கூட நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனா சொல்லி அனுப்பு. என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ரெடி. எவ்வளோ சார் கிட்ட வாங்கிக்கிறேன் மேடம்? உனக்கு நீ ஏன்டி இப்படி அமையுது? இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் உன்னோட லைஃப்பில் ஃபால்ஸ் கேரக்டர்ஸாக வராங்க. அத்தி பூத்தா மாதிரி உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பெட்டர்னா இருக்கான். சரி சரி, நம்ம சினிமாக்கு போகலாமா? 50 Shades of Grey ஒரு தியேட்டரில் ஓடுதான். நம்ம ஊரில் நிறைய சீன்ஸ் கட்டாக இருக்கும்,
அட்லீஸ்ட் 40 ஷேட்ஸ் அது போய் பார்க்கலாமா? சாண்டி சாண்டின்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி சரி, கூல் கூல். ஆமாம், யாருக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற? இட்ஸ் ஸோ ஹாட், கம் லெட்ஸ் கோ ஹோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. யார் அது எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு? சரி விடு, இருந்தாலும் நீ சிவாவை அடிச்சிருக்க கூடாது. இப்போலாம் யார் சைக்கோனே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா? அவனால் எதுவும் பண்ண முடியாது. பாப்பலாம். என்ன செய்த? அடிபட்டது வலிக்குதா? இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் ஹாஸ்பிடல் போயிடலாம். டோன்ட் வரி. ஹாஸ்பிடல் மட்டும் வேண்டாம் மேம், ஹாஸ்பிடல் மட்டும் வேண்டாம். ஏன்? ஏன்னா இந்நேரம் நியூஸ் போயிருக்கோம், என்னை தேடிட்டு இருப்பான். நான் அவன் கையில மாட்டினா அவ்வளவுதான், என்ன கொண்டுடுவான். சரி, ஓகே ஓகே. என்ன யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தனிமையான இடத்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். Please, ma'am, please. Please. தனிமையான ஒரு இடத்துக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. Please. ஹாஸ்பிடல் மட்டும். ஹலோ, இங்கே பாரு. ஏ கடவுளே, டிரைவர் நீ கொஞ்சம் சீக்கிரம் போயே. ஹலோ டாக்டர். நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தா. ஓகே. யாருன்னு தெரியாததுனால கொஞ்சம் பயமா இருந்தது. பட் என் தங்கச்சியா இருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேனா? அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா உங்க வீட்டுக்கு எதுக்கு? நான் ஹாஸ்பிடல் போலன்னு சொன்னேன். சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்படியே அஜிடேட் ஆயிட்டா டாக்டர். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஷீ இஸ் ஓகே. கீழே நீங்க தள்ளி விட்டதுனால தலையில சின்ன அடி, அவ்வளவுதான். எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஓகே டாக்டர். நல்ல வேளை கார் அவங்க மேல மோதல. Thank you. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்காமா அந்த இடியட்ட? போலீஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு கேஸ் புக் பண்ணிருக்காங்க. எங்க தான் இருக்கான்? எங்க? கீழே ப்ளூ ஷர்ட் போட்டு நிக்கிறான். அவனே டாக்டர், இஷி ஓகே? டிஸ்டர்ப் பண்ணலமா? இல்ல, ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். நான் ஒரு நிமிக்கு இங்க தான் இருக்கேன் சார். நீங்க எப்ப கூட்டி வந்து வரேன் சார்? 5 மினிட்ஸ்ல வந்துறேன் சார். Have you met before? That's a lousy pickup line. Kudichita, woh ishtathukku vandi vittuviya? Don't you have sense? Nallavela edhum aagala. Accident la kai kal poyirundha aayasukku nee dhaan paathukku poriya? Nee ella soor thindriya illa. Chapati. What? Rice avula saapradilla. Chapati mattum dhaan. நான் அந்த வண்டி ஓட்டவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஏ சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளூ ஷர்ட்னு சொன்னா யாரு ப்ளூ ஷர்ட் போட்டாலும் ஆர்கியூ பண்ணுவியா? நான் சொன்னது அந்த ப்ளூ ஷர்ட். அவன் தான் காரை ஓட்டினது. அவன் இடிச்சிட்டு போன போது அவனை பிடிச்சது இவரு. இவர்கிட்ட போய் சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன ஆளுமணி, பிரகாஷ், நோட் பண்ணிக்கங்க, தேவைப்படும். பிரகாஷ், நோட் பண்ணிக்கங்க, தேவைப்படும். 9841041
பிரகாஷ். சொல்லுங்க சந்தியா. நான் தான் ஃபோன் பண்ணுவேன். இஸ்ன்ட் இட் ஆப்வியஸ்? அம்மா, என் பேர் சந்தியான்னு எப்படி தெரியும்? அதான் ஹாஸ்பிட்டல் உங்களை பார்த்து சந்தியான அந்த பிளம்ப் பண்ண ஃபெலோ கூப்பிட்டாரு. அந்த பிளம்ப் ஃபெலோ என்னோட அண்ணா. ஸோ வாட், அதான் பிளம்ப் நீங்களே ஒத்துக்கிறீங்களே. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் அப்பாலஜிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பாலஜியா? ஆமாம். ஐயோ, சிச்சுவேஷன் தெரியாமல் வழக்கமான ஸ்டைலில் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணிட்டுமே, அப்பாலஜைஸ் பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லியிருக்கும். இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சுதான், என்னோடய பேரும் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்களும் ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏன் நடிக்கிறீங்க? கெட் ஆன் வித் இட். ஓகே, ஐ அம் சாரி. ஓகே, அக்செப்டட். எனி திங் எல்ஸ்? இல்லை. ஓகே தென், டேக் கேர், பாய். He cut my call? He cut my bloody call! I can't believe it! Even I can't believe it! இது நடந்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமா இதையே கேட்டு கேட்டு என்ன சாவு அடிக்கிற? ஏன்னா எனக்கு புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? உன்னை பிடிக்கல, கட் பண்ணிட்டான். என்ன பிடிக்கலையா? இப்போதைக்கு அவனுக்கு பிடிக்கல. நான் போய் சரக்கு எடுத்துட்டு வரேன், நீ போய் சைடு டிஷ் எடுத்துட்டு வா. ஆனா பிரகாஷ் டாபிக் இதோட விடு, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் ரொம்ப நல்லது, சரியா? ஒரு பொண்ணு பார்ட்டிக்கு வந்து ரெண்டு ட்ரிங்க் அடிச்சா உடனே கை வச்சிருவீங்களா? கை வச்சனா? நானா? எங்க அங்க பாருங்க, அங்க நின்னு உங்களே அட்மயர் பண்ணிட்டு இருக்காங்களே ரெண்டு பசங்க. அவங்க அட்மயர் பண்றது உங்க ஃபேஸ் இல்ல, உங்களோட ஆர் அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் இட். தெரிஞ்ச பொண்ணாச்சே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நினப்பு தான் பொழப்பு கெடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் நம்ம ரெண்டு பேருக்கும் இது பொருந்தோம். ஆக்சுவலி வாட்ஸ் ஏ ப்ராப்ளம்? உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? பெரிய ஓல அழகின்னு நினப்பா? ஊரே எங்கள் பின்னாடி சுற்றுதுண்ணா. இன்ஃபேக்ட் யூ நோ சம்திங், யூ ஆர் நாட் ஈவன் மை டைப். யா என் ரேஞ்ச் எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாலே உங்கள் ரேஞ்ச் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஃபுல் மப்பில் இருந்து இந்த இடத்துலயே நீங்கள் தான் லாஸ்ட் அவைலபிள் கேர்ளாக இருந்தாலும் டவுட்டு தான். யோ ப்ளடி ஃபுல்லி ஸ்லாஷ் கேர்ள். டாக்ஸி சொல்லட்டுமா? வேணாமா? க்ரோ அப் கேர்ள். Relax, okay? Dress change. Don't worry. உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது, நான் தான் மாற்றி விட்டேன். இது என்னோட வீடு தான், யூ சேஃப் ஹியர். ஓகே, பயப்படாத. பார்த்துருக்கீங்களா
பார்த்துருக்கீங்களோ பார்த்துருக்கீங்களோ சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா? எஸ் பார்த்துருக்கீங்களா 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 சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க சொல்லுங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல நான் பார்த்தது இல்ல. பாருங்க இல்லன்னு பாருங்க. ஹலோ வேணும் இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இனிமே இப்படிலாம் இங்க வர வேலை வேண்டாம். சொல்லுங்க போ. ஐ செட் சொல்லுங்க பாத்தீங்களா? இங்க இருக்க எல்லா காட்டேஜிலையும் தேடி வச்சு தம்பி. வேணும் வேணும் சந்தியா. யாரு யாருன்னு தெரியல, ஆனா உன்னை தேடிதான் வந்திருக்காங்க. நீ பயப்படாத, ஃப்ரண்ட் டோர் பேக் டோர்லாம் லாக் பண்ணிட்டேன். நீ விண்டோ பக்கம்லாம் போய் நிற்காத. என்ன என் பிரதர் ராஜ்குமார் வந்துடுவான், அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. டோன்ட் வரி, உன்னை பார்த்தா என் தங்கச்சி ஞாபகம் தான் வருது. யூ சேஃப் வித் மீ ஓகே? நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்குள்ளே நான் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ம் ஓகே. ஹலோ இஸ் இட் சரத்? ஆ சரதா, நீங்கள்? ஹாய், ஐ எம் பாக்கிஸ்ரீ. நான் ஊட்டியில் இருக்கேன். நேற்றுக்கு நான் காரில் வந்துட்டுருக்கும் போது உங்கள் சிஸ்டர் சந்தியா ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு பிளட் ஸ்டெயினோட. எஸ், யாரை என்னென்னு நான் விசாரிக்க ட்ரை பண்ணேன், அவள் எதுவுமே சொல்லலை. ஷி இஸ் சைக்கலாஜிக்கலி எஃபெக்டட், சிவியர் ட்ரபிள்னு மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா? வரேன், கண்டிப்பாக வரேன். உன் பிரதர் சரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. பை தி வே, ஐ அம் பாக்யா, ஐ அம் அ லாயர், ஐ அம் ஆல்சோ அ விமென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். என் பிரதர் ராஜ்குமார் திண்டுக்கல் சூப்ரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அன்னைக்கு எதுக்காக ஓடி வந்த? யார் உன்னை துரத்துனாங்க? எதுக்காக துரத்துனாங்க? பிரகாஷ் யாரு? உங்க வீட்ல பேப்பர் வாங்குறங்களா? ஆஃப் கோர்ஸ் எஸ். ஏ அப்போ நீங்க தான் படிக்கிறதுல போல இருக்கு. இன்னைக்கு ஆட்டோ பிரைவேட் டாக்ஸி எல்லாம் ஸ்ட்ரைக்கு, பேப்பர் படிச்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா மேடம், எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? பெசன் நகர். நீங்க எங்க போனா எனக்கு என்ன? நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ம் சரி ஓகே.
ஹலோ. கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஐ ப்ராமிஸ் ஐ வாண்ட் வெயிட் யூ. இந்த டைம் வேற கால் போக மாட்டேங்குது. அம்மா, உங்க வீடு எங்க இருக்கு? நான் வீட்டுக்கு போல. வேற எங்க? பெசன் அவென்யூ காஃபி ஷாப்ல டிராப் பண்ண போதும். அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பிரேக் போட்டா வண்டி நிக்க போகுது. அங்கதான். Thank you, சொல்றது டீசன்சி. Thank you. நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றது ஸ்டூபிடிட்டி. ஏய், ப்ளடி இரிட்டேட்டிங். ஐ அக்ரி. யூ ஆர் கெட்டிங் இரிட்டேட்டிங். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணதே கிடையாது. திடீர்னு கொஞ்ச நாள் அவனை பத்திய பேசுற, அவனை பத்திய யோசிக்கிற. Oh my god. Exactly. So Priya vidu. Okay, okay. சரி, உன்னோட கோவத்துக்கு என்னோட வலையில என்ன பண்ணுச்சு? உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டியா ரேணும்? கண்டிப்பா கிடையாது. உந்து எந்து எந்து உந்து. போதுமா? தட்ஸ் பெட்டர். கோவம் வந்தா கையில இருக்கிற வலையில என்னெல்லாம் பண்ற? என்ன ஸ்டூபிட் ஹாபிட் இது? சரி, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட புருஷனை என்னோட புருஷனா நினைச்சா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன் உன்னையும் அவனையும். டாபிக்க மாத்தாத. இவன் எப்படி எங்க போனாலும் என் கண்ணில் எப்படி மாட்டுறான்? அவன் உன் கண்ணில் மாட்டுறான், நான் உன்கிட்ட மாட்டுறேன். கிண்டலா? மேபி, ஜஸ்ட் மேபி. ஹி இஸ் த ஒன். பேசி பழகி பாரு. ஐயோ, அவனுடையா? சான்ஸே இல்லை. He has too much attitude. In fact, inime avu moojiye paaka koodadunu na kadavula vendikiren. Oh, cool. Cool. Bayindutingla? Paatha eppadi theriyudhu? Bayinda maradhu theriyudhu. Neenga inge enna pandringa? Edho theriyadhenama anike hospital la ungala thappa nenicha adichiten. Adukaga na enga ponala enna follow pannidvingla? What's your problem? முதல்ல இருந்து எப்படித்தானா, இல்ல நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி மடையில் அடிபட்டு ஏதாவது? இனி கார்ல போகும்போது உங்க ஹேண்ட்பேக்ல இருந்தெல்லாம் தவறி கீழே விட்டுட்டீங்க. இருந்தது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இந்த டைரி மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, ஏதோ பாவம் கொடுத்துட்டு போலான்னு வந்தா ரொம்ப ஓவர சீன் போடுறீங்க. சாரி. ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி கேட்க வேண்டியது. நல்ல பழக்கங்க. இந்தாங்க போடுங்க. இதில் எனக்கு தேவையா? அட்ரஸ்? அட்ரஸ் டைரியில் இருந்தது. ஆமா, டைரியில் வேற எதுவும்? நோ நோ நோ, சத்தியமா மத்தவங்க டைரி படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. ஓகே. ஆனா அந்த 23rd ஜூன் என்ட்ரி ப்ளடி ஆசம்ங்க. As I caress my skin, I could feel the familiar sensation in my loins and I tore his shirt. Stop! I'm sorry, but you have talent. Personal diary oda romba careful ah irukanum. Matha yara padichaanga na mudinjadu. Anyways, neenga or nalla erotic writer varalam.
ஹலோ ஹலோ கேன் யூ ஸ்பீக் டு சந்தியா? சொல்லுங்க, நான் சந்தியாவோட அண்ணி தான் பேசுறேன். இல்ல, நான் சந்தியா கிட்ட தான் பேசணும். ஓ, சந்தியா, சந்தியா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. குளிக்கிற நீ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவ குளிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ண முடியுமா? ஓ, யார் அண்ணி? நீங்க யார் பேசுறது? ஐ அம் பிரகாஷ். யாரோ பிரகாஷா? பிரகாஷ், அவ குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ண சொல்றேங்க, இல்லனா நீங்க 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்றீங்களா? போன் கொடுங்க, போன் கொடுங்க, போங்க அண்ணி. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? குளிச்சிட்டு கேனே தெரியாதா? என்னங்க, நீங்க குளிக்கிறது என்ன பப்ளிக் நியூஸா? ஆஃப் கோர்ஸ் நாட். அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அத சொல்லுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தேவி இல்லாம ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? பாத்து, உங்க டவல் டவல் கீழ விழுந்தற போது. ஓ, புடிச்சிட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா கிளம்பி அடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு தாங்க. கல்யாணமா? ஆமா, அவசரத்தை புரிஞ்சுக்குங்க. I'll be waiting. சீக்கிரம் வாங்க. கல்யாணமா? என்னங்க, என்னங்க, என்ன பயமா இருக்குங்க? இவன் வேற நேரம் கிட்ட நேரத்துல சிரிச்சுட்டு இருக்கான். என்னங்க இது, என்ன உங்க ஃபேமிலி ஜெனடிக் ப்ராப்ளமா? வழக்கமா உங்க தங்கையால மத்தவங்க தான் லூஸ் ஆவாங்க, இப்ப எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வான்னு சொன்னா உடனே வந்துருவேனா? ஏய், பாத்து போட. ஏய், நீ பாத்து போ. உன்ன இல்லமா இடம் வந்துச்சு, இறங்கம்மா. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? திடீர்னு போன் பண்ணி கல்யாணம்னா? நீங்க கூப்பிட்டதும் வர்றதுக்கு நான் என்ன உங்க மறுப்பனா இல்ல லவ்வரா? இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? 80 ரூபா. அத குத்தா போயிடுவேன், சண்டே அப்புறம் வச்சுங்க. ஒருத்த ஹேண்ட்பேக் இங்க இல்ல. ஒரு 80 ரூபா கொடுக்கணும். ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி சண்டை போடுற? ஆமா, உங்க வயசு என்ன? 40. ஏய், ஐம் ஜஸ்ட் 24. அப்புறம் ஏன் இவ்வளவு மேக்கப்? என்ன அங்கே நின்ட்டீங்க? வாங்க, இது பாயல் கல்யாண பொண்ணு. லுக்கிங் ஸ்வீட், நோ? That is Sandhya. Yeah, I know. கல்யாண பொண்ணா? கல்யாணனா பொண்ணு மாப்பிள ரெண்டு பேரும் வேணும். அதை விட முக்கியம், விட்னஸ் சிக்னேச்சர் போடுற கால் வேணும். அதுக்கு தான் ஒரு கை குறைஞ்சது. உங்களை கூப்பிட்டா கண்டிப்பா வருவீங்க தெரியும், அதான் கூப்பிட்டேன். உங்க கல்யாணம்னு சொல்லவே இல்ல. இப்ப கூட எனக்கு கல்யாணம் சொல்லவே இல்லையே. தினேஷ், வரண்டா. திஸ் இஸ் தினேஷ், கல்யாண மாப்பிள. இந்தாடா போட்டுக்கோ. இது சந்தியா. ஹாய், நம்ம செகண்ட் விட்னஸ்.
சந்தியா, எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம்னு சொன்னோன்னே அவ்வளோ டென்ஷன் ஆனீங்க, தட் இஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அது என்ன பட்டு புடவ, கை நிறைய வளையல், தலையெல்லாம் பூ, ஒன்றும் புரியலையே. காஃபி சாப்பிட போலாமா? மேடம், போயிடு. யாரு? போன்னு சொன்னா போகணும் மேடம். கேக்குறல்ல யாரு? சந்தியா, ஏய் சந்தியா, என்ன தேடிட்டு இருக்க? இங்க 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 ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு என்ன? போயிடு போயிடு. லிசன், நீ சரியா தூங்காதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் நினைக்கிறேன். இல்ல, ஏய், நான் இவ்வளவு நேரம் கிச்சன்ல தான் இருந்தேன். இங்க பாரு, நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, போதுமா? ஹே, வா உள்ளே.